उड़े नाम जलंधर प्लेन अर्पड़े उमा இந்த பணம் கௌரியோட கல்யாணத்துக்காக கொடுத்தது பரவால மாமா அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம் இன்னொரு 1000 ரூபாய் கொடுத்தேன் அதுவும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு அது நடேஷனுடைய வேலைக்காக டெபாசிட் கட்டியாச்சு ஏன் பிரயோஜனம் இல்ல 4 மாசத்துல அவன் அந்த 1000 ரூபாய் சம்பாதிச்சு குடுத்துறான் நீங்க தான சொன்னீங்க உமா உனக்கு ரெண்டு குழந்தைன்னு சொன்னியம்மா இல்ல மூணு குழந்தை इवन उन कुम जाक्रत पाक लीव आना आफीस वे यारे सैमन सर नहीं तपा ना ना उन्होंने सर ऐसी संसार कहुत रेवन चयन कई रेवन वलयल कटी उंग आना विकूड़ा எனக்கு ராசியான நகை அத கொண்டு போய் உன் தங்கச்சிக்கு போடு எப்போ அதே மாதிரி செஞ்சு உன் தங்கச்சிக்கு போட முடியுமோ போட்டுட்டு என் நகையை திருப்பி கொடுத்துரு ரொம்ப தேங்க்ஸ் பா இதுக்கெல்லாம் எதுக்கு சார் தேங்க்ஸ் நானும் என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் சார் ரொம்ப पलसर कड़ वे राउतर आक्सीडेंट மூளை அடிபட்டிருக்கு இப்ப அவருக்கு சுயநினைவே இல்ல 72 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும் 72 மணி நேரமா என் தங்கச்சிக்கு கல்யாணம் இன்னும் 48 மணி நேரத்துக்குள்ள நடந்துடணும் கல்யாணத்துக்கு சாமானந்த ராவுத்தர் தான் தரேன்னு சொல்லி இருக்காரு யோ எல்லைய ஆஸ்பத்திரி நடத்துறீங்க ராவுத்தர் 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 பகனே தங்கச்சிக்கு கல்யாணம் ராவுத்தர் சாமானந்த சொல்லிருக்காரு யோ தங்கச்சி கல்யாணம் ராவுத்தர் ராவுத்தர் गौरी कल्याण गौरी वर कुछ गौरी सामी कूमटिकट अम्मा पड़े नमस्कार पड़ी अने नहीं अन्े उ नमस्कार पड़ी के कई कुटी चिरपा
நான் போட்ட சபதத்துல ஜெயிக்க போறேன்டி. நாளைக்கு காலையில கௌரி கழுத்துல தாலி ஏறத்துக்கு முன்னாடி இவளுக்கு ஒரு புருஷன் கிடைக்க போறான். நான் கூந்தலை எடுத்து முடிய போறேன், அத நீ பார்க்க போறடி சீத்துக்குட்டி. அதுக்கு இன்னும் 24 மணி நேரம் கூட இல்ல. இடுப்புல முடிஞ்சிட்டு இருக்கிறது 20 ரூபாய். இதுல பொண்ணு கல்யாணத்தை எப்படி நடத்த போறேன்? பித்த பிடிச்ச மாதிரி பேசாதீங்க. கப்போ சுவாமி படத்துக்கு நமஸ்காரம் பண்ணிட்டியா? வீட்டை எல்லாம் கடைசி தரமா ஒரு சுத்தி பாத்துட்டியா? ஓ தங்கச்சிகிட்ட எல்லாம் சொல்லிட்டியா? வலது கால எடுத்து வச்சு முன்னாடி போமா. சத்திரத்து மேனேஜர், இந்த கரார் கந்தசாமி சொன்ன சொன்னதுதான். இத பாருங்க, சத்திரத்து வாடகை, சமையல் பாத்திரத்துக்கு வாடகை, செக்யூரிட்டி சார்ஜ், இங்க வேலை செய்யறவங்களுக்கு கூலி, எலக்ட்ரிக் சார்ஜுக்காக ஒரு அட்வான்ஸ், இது எல்லாத்தையும் கூட்டுங்க. நீங்க கொடுத்த அட்வான்ஸ் அதுல இருந்து கழிங்க, மிச்சம் 1565 ரூபாய் வருதா, அத கட்டுங்க, சத்திரத்துக்குள்ள போங்க. சார் முடியாது சார், நான் சொல்றது கேளுங்க சார். சில்லறையோட வாங்க சார், சத்திரத்தை திறந்து விடுறேன் சார். இந்த கல்யாணம் முடியறதுக்குள்ள எப்படியா பணத்தை கட்டிடுறேன். நடக்காது சார, நடக்காது. நடக்கும் சார. தம்பி யாரு? என் தம்பி சார். என்ன பேரு? நடேசன் சார். என்ன படிச்சிருக்காரு? பிகாம் சார். இங்க வேலை பாக்குறாரு? கௌசல்யா செட் பண்ஸ்ல. என்ன சம்பளம் இருக்கும் இப்போதைக்கு? 275 ரூபாய் சார். கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் ஆகல சார். கல்யாணம் ஆகலையா சம்பந்தி? இத முன்னாலேயே சொல்லப்படாதா? தங்கச்சி நீங்க என்ன சத்திரத்துக்கு பாக்கி வச்சுட்டு ஓடியா போறீங்க? நிதானமா மீதிய கொடுங்க. அடே மாரசாமி வாடா, ஐயாவுக்கு வேண்டிய எல்லா உதவியும் செய்யணும். சத்திரத்துல இருக்கிற எல்லாருமே திறந்து விடு, ஃபேனு லைட் எல்லாத்தையும் போட்டு விடு, சமையல் பாத்திரம் எல்லாம் எழுதாமலே கொடு. பாத்துக்கிட்டு நிக்கிறியடா, ஐயா சாமான அவரே தான் தூக்கணுமா என்ற போற. என்னங்க திடீர்னு பிளேட்டையே மாத்தி அவங்களை சத்திரத்துக்குள்ள போக சொல்லிட்டீங்க? சந்தான லட்சுமி, ஆண்டவன் யார் தலையில யாருக்கு முடிச்சு போட்டிருக்கானோ, அதனால கல்யாண வயசுல இருக்கிற எல்லா பசங்களுக்குமே நான் மரியாதை கொடுத்தது வழக்கம். என்னமோ கராறு கந்தசாமி எல்லாம் சொல்லுவீங்க. பொண்ண பெத்த பாவிடினா கராறெல்லாம் சும்மா ஒரு உதாருக்கு தான். தள்ளுங்கடி. என்னங்க கையில எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க? 1000 ரூபாய் இருக்கு. இந்த வரதட்சணை பணத்துல 7000 ரூபாய் பாக்கி இருக்கு. தங்க நகையில 14 பவுன் பாக்கி இருக்கு. இந்த வெள்ளி பாத்திரம் பித்தளை பாத்திரம் இன்னும் 4000 ரூபாய்க்கு வாங்கணும். வந்தவங்களுக்கு காபி சாப்பிடுங்கன்னு சொல்ல காபி பொடி கூட இல்ல. உமா நான் சொல்றத கேளு. நாம 4 பேரும் சத்திரத்தை விட்டு எங்கேயாவது ஓடி போயிடலாண்டி. இத பாருங்க, அந்த சத்திரத்து மேனேஜர் அவ்வளவு கண்டிப்பா நம்ம கிட்ட பேசினவரே எப்படி மனசு மாறினாரு? என்ன தங்கச்சின்னு கூப்பிட்டாரு. எல்லாம் கடவுளோட லீலைங்க. முதல்ல சம்பந்த வீட்டுல இருந்து வர்றவங்களுக்கு வயிறாறு சாப்பாடு போடணும். அதுக்கு தேவையான மளிகை சாமான மட்டுமாவது வாங்கிட்டு வந்துடலாம். புறப்படுங்க நடேசா, கௌரிய பத்திரமா பாத்துக்க. வாங்க. நமஸ்காரம் கணேசன். அதுக்குள்ள வந்தீங்களா? சமையல் அப்பாசாமி செட்டு எப்பவுமே நேரம் தவறினது கிடையாது. பசங்க எல்லாம் வந்தாச்சு, மளிகை சாமான எடுத்து கொடுத்தேன்னா அவங்க மனமனன்னு வேலையை ஆரம்பிச்சுடுவானுங்க. ஒரு அரை மணி நேரத்துல வாங்கிட்டு வந்துடுறோம். அரை மணி நேரத்துல வாங்கிட்டு வர்றீங்களா? அப்ப ஸ்டோரூம் குள்ள வந்து இறங்கி இருக்கிற மளிகை சாமான் எல்லாம் வீட்டு கல்யாணத்துக்காக வந்து இறங்கி இருக்கு. ஏம்பா இந்த சாமான யார்ப்பா கொண்டு வந்தது? முதல்ல வெளியே இருக்காது நடேசா, எல்லாம் சரியா இருக்கா? பாரு தம்பி, நீ யாருப்பா? நீங்க யாருங்க? நான் கணேசன். நான் ராவுத்தர் பையன். எங்க வாப்பாவுக்கு நேத்து நினைவு திரும்பிச்சு. சலீமா பெரிய பீபி. அப்பு வாப்பா, மேரா பேட்டா, நல்லா படிக்கிறோம். சலீமா, கணேஷு, அச்சா ஆத்மி, உஸ்கு தங்கச்சிக்கு கண்ணாடம், ராவுத்தர் வாக்கு வாக்கு. சாமி, வாழை மட்டும் வாசல்ல இறக்கிட்டேன். இந்த வாழை இல்லையா எங்க இறக்குறது? கொண்டு போய் ஷோரூம்ல இருக்குப்பா. உள்ளையா நடேசா, வாழை மரத்துக்கு வாழை இலைக்கு யார் காசு கொடுத்தாங்க? யாருக்கு தெரியும்? ஏமா கரிய குளம் வந்திருக்குது, எங்க இறக்குறது? சமயக்கட்டுல இருக்குப்பா. கௌரி, இந்த கரிகாய்க்கெல்லாம் யார் காசு கொடுத்தது? யாருக்கு தெரியும்? அம்மா பால் வந்துடுச்சு, சூடா கொஞ்சம் காசு சாப்பிடுறீங்களா?
मूड़ मरक प्रयोजन पण ना अद मट नायनकारन पेसन तक मुझा कुटें अनी सीट कंपनी वेले कलेक्शन 1865 रूपा वर्द अने मुंदा रात्रि अन्नी बेड्रूम पेसिकटे का गौरी की कल्याण नी तक पड़ी को तंगी की कल्याण पड़ मुड़ा परे अन्न तूक तुंग कल्याण सब एपा पड़े चिन्ना जेल के पड़ मेलिया गौरी उन कहते ताली ने ना इंपेनो इले जेलो अड्वान वातुक सार सार उलिस् सार निषं பரேன் சொல்லுப்பா டேய் நடேசா உன்னை தேடிட்டு போலீஸ் எல்லாம் சத்திரத்துக்கு வந்துருச்சுடா திருடிட்டல்ல போலீஸ் வரும் டேய் நடேசா நான் இப்ப கௌரியோட எதிர் ஜாமீனுக்காக அலைவேனா இல்ல உன் ஜாமீனுக்காக அலைவேனா அண்ணா நீ என்ன பத்தி கவலைப்படாத அண்ணா தங்கச்சி கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் நான் போயிட்டு வரேன் அண்ணா அண்ணி நான் போயிட்டு வரேன் ना पण कुछ नवसरकार आरमचा कल्याण डेल्ली डीआईजी कुचेलर वर्लिया आमा तय मामा डेल्ल डीआईजी वरें लेटर पटरकना कलवर पे அதனால அவருக்கு போலீஸ் பந்தோஸ் கொடுக்க சொல்லி உங்களுக்கு ரகசிய உத்தரவு வந்திருக்கு அதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம் பர்சனல் ட்ரிப் வர்றவங்களுக்கு போலீஸ் பந்தோஸ் கொடுக்கிறது எங்க டிபார்ட்மென்ட்க்கு வழக்கம் இல்ல அதனால அவருக்கு தெரியாம நாங்க ரெண்டு பேரும் சத்திரத்துல இருக்கணும்ங்கிறது உங்களுக்கு உத்தரவு கூட்டம் அதிகமா இருக்கறதனால நீங்களே போலீஸ் பந்தோஸ் கேட்டதா யார் கேட்டாலும் சொல்லிடுங்க அவர்காக நாங்க இங்க வந்திருக்கிற விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம் கணேஷா வாங்க சார் வாங்க சார் வாங்க என்ன கணேஷா கல்யாண கலகட்டிடுது போல இருக்கு வாங்கடி போடு போடு என்னங்க என்னங்க மளிகை சாமான்லாம் வந்தாச்சு இல்ல நடேச இப்ப நமக்கு ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அவ மூலமா வேற சில பிரச்சனைகள் தீந்திருக்குல குச்சில மாமா வர போற செய்தி நமக்கெல்லாம் ஒரு புது தைரியத்தை கொடுத்திருக்கல அப்ப காலையில கடவுளே இல்லன்னு சொல்லி சாமி படுத்து திருப்பி வெச்சிங்களே நேரா வைங்க மண்டி திருப்பி வெச்ச வேற ஏதாவது வந்தாலும் வரும் பெருமாளே என்ன மன்னிச்சுக்கப்பா எனக்கும் உன்ன விட்டா வேற யாரு இருக்க சொல்லு இத பாரு உனக்கு 1000 வேலைகள் இருக்கும் மத்த விஷயங்களுக்கெல்லாம் நான் உன தொந்தரவு பண்ணல இத வெச்சே நான் சமாளிச்சுக்கறேன் ஆனா இந்த தங்கநக வரதட்சணை எவர்சில் ஒரு பாத்திரம் பித்தல பாத்திரம் இதெல்லாம் உன் பொண்டாட்டி லட்சுமியே சத்திரத்துக்குள்ள வந்த தம்பா காரியம் நடக்கும் ஏதாவது ஒரு ரூபத்துல அந்த லட்சுமி சத்திரத்துக்கு அஞ்சு வைப்பானி கணேசா எப்படிமா இருக்க பாட்டி பாட்டி எனக்கு தைரியசாலின் பேரு ஆனா பெரியவங்க உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புது தெம்பே வந்திருக்கு இனிமே நான் சின்ன பொண்ணுதான் நீ பயப்படாதமா நான் இருக்கறமா என்ன பயப்படாத கையில காசே இல்ல முழி புடுங்குது இத பாறா நான் பொம்பளை புருஷ இல்லாத வெளிய போக கூடாது இந்த நிலமையில கைய கைய பிஞ்சிட்டு உங்க அம்மா கல்யாணத்தை தனியா நின்னு நடத்தி வச்சேன் என்ன பாக்கும்போது நீ ராஜா உனக்கு என்னடா உனக்கு சரியான மந்திரி பக்கத்துல இருக்கற இந்தம்மா இதுல 700 ரூபாய் இருக்கு எவ்வளவு பாட்டி 700 டா 700 600 1300 ஆச்சரி சும்மா இருங்க ஒரு வாரத்துக்கு முன்னாலே வரணும்னு லெட்டர் போட்டிருந்தோமே ஏன் பாட்டி வரல ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா நான் கொடுத்த பணத்துல 100 ரூபாய் குறஞ்சிருக்கும்
பாவம் பொண்ணு விட்டுக்காரவங்க ரொம்ப ஏய போல் இருக்கு. அதனால உனக்காரு டம்ளரு எனக்காரு டம்ளரு கிணத்துக்குள்ள போட்டுருவோம். சீக்கிரம் போறேன். யாராவது பாத்திர போறாங்க. பொண்ணு விட்டுக்காரவங்க சத்திரத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் நாளைக்கு வந்து எடுத்துக்கலாம். ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஒன்று ரெண்டு மூணு நான்கு ஐந்து ஆறு. வணக்கம். வாங்க வாங்க வாங்க. வணக்கம். நான் தான் பொண்ணோட பெரிய அண்ணன் பேரு கணேசன். நாங்க எல்லாம் மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ். மாப்பிள்ளை பின்னாடி சொந்தக்காரங்களோட ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கார். இந்தாங்க எங்களுக்கு என்னெல்லாம் வேணுங்கிற லிஸ்ட். மாடியில எங்களுக்கு தனி ரூம் வேணும். ஃபேன் கண்டிப்பா வேணும். ரெண்டு பெரிய ஜம்காலம். ஆறு புது சீட்டு கட்டு. உங்களுக்கு அதிக செலவழிக்க வேண்டாம். நெருப்பட்டிய நாங்க வாங்கிட்டோம். சிகரெட்டை மட்டும் நீங்க வாங்கி கொடுத்தா போதும். ஓகே. கும்பகோணம் வெத்தலை பன்னீர் பயல வாசனை சுண்ணாம்பு நெய்யில வறுத்த சீவல் ரகசியமா இருக்கட்டும். யாருக்கும் தெரிய வேண்டாம். மெக்டோனல் பிராந்தி ஒண்ணு ட்ரிபிள்எக்ஸ் ரம் ஒண்ணு ஐசி மிக்சர் வேர்க்கல்ல எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரா. என்னடி இது இவங்க சொல்ற எதுவுமே நம்ம பட்ஜெட்ல இல்லையடி. பேசாம இருங்க. நம்ம பொண்ணு விட்டுக்காரங்க இல்லையா. இப்பதான் உள்ள வெங்கடாஜல விதி படத்தை திருப்பி வச்சேன். உடனே விளையாட ஆரம்பிச்சிட்டோம். மரியாதையே அவங்க கேக்குறதை எல்லாம் வாங்கி கொடுக்கறத தவிர வேற வழியே கிடையாது. புடிங்க நீங்க உள்ள வாங்க. உள்ள வாங்க வாங்க உள்ள வாங்க. வேற வழியே இல்லடா. மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸுங்க கொடுத்த இந்த லிஸ்ட்டை நம்ம வாங்கித்தான் ஆகணும். இல்லைன்னா கல்யாணமே நின்றுன்னு உமா சொன்னான். ஆனால் அவசிய செலவு இப்படி சார் இந்த சாருங்கிற மரியாதையெல்லாம் வேண்டாம். குச்சேலா எங்க சொல்லு. குச்சேலா. நீங்க குச்சேலரா? ஆமா. மாமா அப்படி கூப்பிடு. அது பரவாயில்ல. என்ன மாமா லிஸ்டையும் பணத்தையும் பாக்கெட்ல வச்சிட்டீங்க? அதனால என்னடா மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ்ங்கிற பேர்ல சில அல்பங்கள் இப்படித்தான் அனாவசிய செலவு வைக்கும். ஆனா நீ ஒண்ணு கவலைப்படாத. அவள் நல்லவா இருப்பா. அவளை பார்த்து பேசி நியாயத்தை எடுத்து சொல்லி இந்த செலவை அவாய்ட் பண்ண முடியுமான்னு பாக்குறேன். முடியலன்னு வச்சுக்கோ. பணம் இருக்கு, லிஸ்ட் இருக்கு, நானே வாங்கி கொண்டு கொடுத்துறேன். இந்த பாரு. இந்த கல்யாணத்தை பத்தி நீ கவலையே படக்கூடாது. கௌரி கல்யாணம் இனிமே இந்த குச்சேலனுடைய பொறுப்பு. ஆமா சமையல் யாரு? அப்பாசாமி. அப்பாசாமி என்னென்ன எவ்வளவு பெரிய போலீஸ் அதிகாரி, எவ்வளவு சிம்பிளா இருக்காரு. பெரிய மனுஷங்கள்லாம் எப்பவுமே சிம்பிளா தான் இருப்பாங்க. ஆனா இந்த ருஷேந்திர மணி தான் அர்த்தராத்திரில பட்டுப்புடவை கட்டிக்குவா. டெல்லியில இருந்து மாமா வந்திருக்கிற விஷயத்த நான் உடனடியா உமா கிட்ட சொல்லணும். அதை விட முக்கியம் நான் கௌரி கிட்ட சொல்லணும். பாவம் பயந்துட்டே இருப்பான். அண்ணா இது போருமா? போருண்டா. பார்த்து போடு. காலம் தாச்சா போயிட போறது. அது இருக்கட்டும்ண்ணா. இந்த குச்சையில எப்படி எல்லா கல்யாணத்திலயும் கரெக்டா உள்ள பூந்துறாரு. அவனால யாருக்கு என்னடா கெடுதல். கல்யாண பெண்ணு பேரு நடத்துறவா பேரு தெரிஞ்சுக்குவான். நேர சத்திரத்துக்குள்ள நுழைஞ்சிடுவான். 50 வருஷம் பழகின மாதிரி உரிமையோட பழகுவான். எல்லா வேலைகளையும் தலைமையில இழுத்து போட்டு செய்வான். 2 வேளை சாப்பாடு போட்டா போறோம். பெண்ணு கல்யாணமாகி சத்திரத்தை விட்டு போறச்சே கூட பிறந்த தங்கச்சிக்கே கல்யாணமாகி புகுந்த வீட்டுக்கு போற மாதிரி விசும்பி விசும்பி அழுவான். நம்ம குச்சேலனுக்கு கை சுத்தம், மனசு சுத்தம், வாக்கு சுத்தம், அவன் போறாத காலம் சட்ட பையன் சுத்தம். கௌரி கௌரி என்ன நடி சார்? அம்மா சொல்லிருக்காங்கல்ல நமக்கு ஒரு மாமா இருக்காருன்னு. ஆமா அந்த குச்சேல மாமா வந்தாச்சு. அநேகமா பணத்தோட தான் வந்திருப்பாரு நினைக்கிறேன். உன் கல்யாணம் நிச்சயம் நல்லபடியா நடக்கும். கவலையப்படாத. அம்மா சொல்லல அவருக்கும் பாட்டிக்கும் சின்ன வயசுல ஏதோ பயங்கர தகராறுன்னு. ஆமா உன் கல்யாணத்துல நாம ரெண்டு பேரும் தான் அவங்களை சேர்த்து வைக்கிறோம். சரினே பாப்பலாம். வா அம்மா. இதா நம்ம கௌரி. கௌரி நமஸ்காரம். பண்ணு. என்ன நல்லா இருமா? இப்ப நாங்க உங்களை பாட்டி கிட்ட கூட்டிட்டு போறோம். நடேசா எந்த பாட்டி? அப்படிலாம் நீங்க பேசக்கூடாது. அவங்க வயசுல பெரியவங்க. அவங்க ஏதாவது தாறுமாறா பேசினா கூட நீங்க தான் கொஞ்சம் பொறுத்து போகணும். நான் ஒரு தப்பு பண்ணலையே, எதுக்கு தாறுமாறா பேச போறாங்க? இப்ப யாரு தப்பு பண்ணாங்கிறது பிரச்சனை இல்ல. நான் கல்யாண பொண்ணு, நான் சொல்றேன். அவங்க முன்னாடி நீங்க வாயே திறக்க கூடாது. வாயே தரக்கூடாது அவ்வளவுதானே? சரி வாங்க பாட்டி. ஒரு ஆச்சரியமான சமாச்சாரம். என்னப்பா? யார் வந்திருக்காங்க பாருங்க. யார் அது? நீ
நீங்க வாங்க மாமா போல பாட்டி யாரை நான் கேக்குறீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு உறவு விட்டு போச்சு இல்ல உங்க வைராகியம் எல்லாம் இன்னும் 24 மணி நேரம் தான் அதுக்குள்ள உங்க வாயாலே அவர் யாருன்னு நான் சொல்ல வைக்கல என் பேர் நடேசன் இல்ல நான் வரேன் யாரா இருக்கோம் தாடியும் மீசியுமா இருக்கானே எந்த வகையில எனக்கு உறவா இருக்கும் அண்ணே பாட்டி குச்சல மாமா பார்த்து யாருன்னு கேட்டாங்க எனக்கு அப்படியே ரத்தம் கொதிச்சு போச்சு பாவம் மாமா கண்ணு கலங்கிட்டார் நீ கவலைப்படாதடா நடேசா இந்த கல்யாணம் முடிவிட்டோம் அந்த பெரியவங்களை நம்ம சின்னவங்களா இருந்து சேர்த்து வைப்போம் ரெண்டா நானா எல்லாம் ரெடியா எத்தனை வருஷமா உங்களுக்கு இல்ல வேலை பாக்குறேன் எல்லாம் எப்பவும் ரெடி சரி எல்லாம் கணக்கு போட்டு தான எடுத்து வந்திருக்கேன் ஆ கணக்கு கரெக்டா தான் போட்டேன் ஏற்கனவே 3 பை போய் எடுத்து இது 4வது பை கல்யாணத்துக்கு மொத்தம் 4000 ரூபாய்க்கு மளிகை சாமா வந்தது உங்களுக்கு 10% கமிஷன் 400 ரூபாய்க்கு ஒரு பைசா கம்மியா எடுக்கல ஒரு பைசா ஜாஸ்தியா எடுக்கல சரி ஜாக்கிரதை இந்த மாதிரி எத்தனை தடவை உங்க வீட்டுக்கு எடுத்து போய் இருக்கேன் மாமி வந்து லட்டு முந்திரியும் கேட்டா டேய் நானா ஜாக்கிரதை முக்கியமா இந்த குச்சலங்கள்ல மட்டும் பட்டுடாத அண்ணே அண்ணே என்னம்மா அவர் வந்துட்டாரு எவரு அவர் வந்துட்டாரு கையில காசே இல்ல கல்யாணம் நடக்கறதே இன்னும் முடிவால அதுக்குள்ள என்ன அவரு வாடா வாங்க வாங்க எல்லாரும் வாங்க 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 நல்ல வேளை நான் சௌரியமா இருந்து இப்ப வாடு வெளிய வந்தீங்களே 5 நிமிஷமா வெயில்ல கால் கிடக்க நின்னுட்டு இருந்தோம் கொஞ்சம் கூட பண போனாலும் பரவாயில்லை நல்ல நாயர சட்டம் ஏற்பாடு பண்ண கூடாது ஏதோ கோயில புடிச்சிட்டு வந்திருக்கீங்க போல இருக்க இதை விட நல்ல சத்திரம் உங்களுக்கு கிடைக்கலையோ கணேசன் ஒரு டாக்ஸிக்கு 50 ரூபாய் பேசிருக்கேன் 6 டாக்ஸிக்கு 300 ரூபாய் சீக்கிரம் செட்டில் பண்ணுங்க உமா இந்த பெட்டி படிக்கலாம் ரூம் கொண்டாரத்துக்கு ஏற்பாடு பண்ணு சரிம்மா நடேசா ஏ சாம்பார்த்தன மணிக்கிற வந்தவங்களுக்கு எல்லாம் டிஃபன் ரெடியா ஆர்த்தி என்னாச்சு கௌரி வந்திருக்க இல்ல கௌரி இல்லாம கல்யாணமா கௌரி நான் விசாரிச்சதா சொல்றேன் சொல்றேன் ரொம்ப அலையறார் ஏம்பா அது ஏன் ஒரு டாக்ஸிக்கு 50 ரூபாய் சாதாரணமா 30 ரூபாய் தாங்க கல்யாண பார்ட்டினா 50 ரூபாய்ங்க ஏன் கல்யாண பார்ட்டி என்ன பாவம் பண்ணா பெண்ணு வீட்டுக்காரன் தான கொடுக்க போறான் லட்ச லட்சமா செலவழிச்சு கல்யாணம் பண்றானே கூட 20 ரூபாய் கொடுத்தா தேஞ்சா போய்டுவா ஐயோ உங்களுக்கு எந்த கஷ்டம்லாம் ஏம்பா நான் தூக்கப்படாத என்ன இதுவும் எங்க அத்தை கல்யாணம் மாதிரி தான் சம்பந்தியமா ரொம்ப கஷ்டப்படுத்துறங்களோ பொண்ணுக்கு இல்ல கல்யாணம் யாரு சம்பந்தி நீங்க இதெல்லாம் சுமக்கறீங்க இந்த கல்யாணத்துல நீ எவ்வளவோ சுமக்க போற ஏன் பொட்டியே நான் சம்பந்தம் என்ன நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல என்ன சொன்னீங்க என்னப்பா இப்படி கேக்குற மாப்பிள்ளை பண்ணிக்கு ஜவ்வரிசி பாயசம் கேட்டேனே ஜவ்வரிசி பாயசம் தானே நான் கொடுக்குறேன் அதை மறந்துடாத அந்த முந்திரி பருப்பு நிறைய வறுத்து போடு ஜவ்வரிசி பாயசம் மறந்துடாத பாத்து போங்க உனக்கு எந்த ஊருமா திருத்திரப்பூண்டி நினைச்சேன் காபி டம்ளர் இவ்வளவு சின்னதா இருக்கும் போதே தஞ்சாவூர் ஜில்லாவா தான் இருக்கும்னு நினைச்சேன் அழாது அழாது வாயமுடு சனியே தூங்க அழாது ஏண்டி குழந்தை போட்டு அடிக்கிற ஹாலிக்ஸ் கேட்டு வேற மறந்துட்டேன் அவர் இந்த நேரம் பார்த்து வெளியே போயிட்டாரு நேரம் கட்ட நெப்ப இது ஹாலிக்ஸ் கேக்குது அவ்வளவுதானே நடேசா உங்க வீட்டு கல்யாணத்துல குழந்தைங்களை பட்டினி போட்டு சாக அடிக்கிறதான் பழக்கமா அம்மா அம்மாவது ஆட்டுக்குட்டியாவது 5 நிமிஷத்துக்கு ஹாலிக்ஸ் பாட்டில் வந்தாகணும் பெரிய பாட்டில் இந்தாங்கம்மா ஒரு நிமிஷம் என்னம்மா இன்னும் எத்தனை குழந்தைங்களை பட்டினி போட்டிருக்கிறீங்கன்னு நான் பார்த்தாகணும் பின்னால வா அம்மா கையில தான் ஆலிக்ஸ் இருக்கு அப்புறம் இது எதுக்குமா இது அடுத்த மாசத்துக்குடா ராஜா எங்க போயிட்டு வரீங்க டீ சாப்பிட்டு வரோம் நல்ல சமயத்துல வெளில போயிட்டீங்க டெல்லி டிஏஜி வந்தாச்சு எங்க எங்க சமய கட்டல ஏ வாப்பா காவி சட்டை காவி வேஷ்டி சிவப்பு துண்டு கொஞ்சம் வளர்ந்த தாடி டீ சாப்பிட்டாங்களா முக்கியம் இவரை பார்த்தா உனக்கு டிஏஜி மாதிரி தெரியுதா டிஏஜி விட்டு சமயக்கார மாதிரி தான்டா தெரியுது எதுக்கும் ஜாட மாடையா விசாரிச்சு பாப்போம்ப்பா எக்ஸ்கியூஸ் மீ சார் சொல்லுங்க நாங்க இந்த சத்திரத்துக்கு பாதுகாப்புக்கு வந்திருக்கோம் நல்ல விஷயம் காபி டிஃபன் ஆயிடுதா எல்லாம் ஆச்சு சார் ஒரு சின்ன சந்தேகம் கேளுங்க இதுக்கு முன்னாடி உங்களை நாங்க எங்கேயோ பாத்திருக்கோம் அப்படியா ஆனா எங்கன்னு தான் தெரியல என்ன கேள்வி இது
உங்க ஐஜி வீட்டு கல்யாணத்தை முன்னால நின்று நடத்தி வச்சு நான் தானே. எஸ் சார். நோ சார். எஸ் சார். நோ சார். எஸ் சார். நோ சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். இத பாருமா, என் கூட நாலஞ்சு பேரையும் வந்திருக்காங்க. அவங்க காசி ராமேஸ்வரம் எல்லாம் போயிட்டு வந்தவங்க, புரியுதா? கண்டவங்க சமைச்சா சாப்பிட மாட்டாங்க, பலகாரம் தான் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு நீ தனியா சமைக்கிறதுக்கு சமையல்காரர் ஏற்பாடு பண்ணிருக்கீங்கல்ல? இதோ பண்ணிடுறமா. இனிமே தான் ஏற்பாடு பண்ணணுமா? ஏமா, இத கூட கொஞ்சம் முன் யோசனை பண்ணி வைக்க கூடாதா? ஒன்னு ஒன்னு பட்ட பழகி சொல்ற மாதிரி சொன்னா தான் செய்வீங்களா? நல்ல சம்பந்தம் வந்து வாச்சிருக்கு.